السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والتسليم على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய சிறப்பிற்குரிய மாதமான ரமலானில் நோன்பிருந்தவாறும் திருமறை குர்ஆனை ஓதியவர்களாகவும் இறைவனுக்குண்டான கடமைகளை இபாதத்துகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆண்டும் இந்த புனித மிகுந்த மாதத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். ரமலானோடு சேர்ந்து ரமலானின் மூலம் நாம் பெற வேண்டிய சில சில ஒழுக்கங்களை, பண்புகளை, படிப்பினைகளை, மார்க்க செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், மார்க்கத்துடைய செய்திகளை உள்வாங்குகிற நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்ற அந்நல்ல நோக்கத்திற்காக இஸ்லாம் கூறும் நற்பண்புகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹ்வின் அருளால் தொடர்ச்சியாக இந்த உரைகள் மூலம் நாம் இரண்டாவது நாளில் அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நற்பண்புகள் மூலம், நல்ல குணங்கள் மூலமும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு முக்கியத்துவமான இடத்தை ஒரு மனிதனும் ஒரு சமூகமும், ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தலைமையும் அதை சார்ந்த மக்களும் இடம் பிடிக்க முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உலகத்துடைய வாழ்நாளில் பொறுப்புகளையும் பதவிகளையும் பலவிதமான மேலோங்கி செல்லக்கூடிய பலவிதமான சூழலில், காலகட்டங்களில் மனிதன் மேலே செல்ல செல்ல குணங்கள் ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். பதவிகள் கூட கூட சிலர்களுக்கு குணங்கள் குறைவதை பார்க்கிறோம். பொறுப்புகள் அதிகரித்து தனக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமோ, தனக்கென்று ஒரு அதிகாரமிக்க ஒரு சமூகமோ, தனக்கென்று பின்னால் ஒரு மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டால் சாதாரணமாக ஒரு தனித்துவமான மனிதன் கூட தன்னை மறந்து பண்புகள் இல்லாமல் கெட்டவனாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தன்னை மறந்த ஒரு சமூகமாக இன்றைக்கு வாழக்கூடிய சில மக்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக, ஒரு மிகச்சிறந்த தலைவராக அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பரிணமித்து, இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும், இத்தகைய குணங்கள் அவனுடைய வாழ்நாளில் இருக்க வேண்டும் என்ற சிறந்த பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய காட்டி தந்திருக்கிறார்கள். அதில் நாம் நேற்றைய தினம் அல்லாஹ் குர்ஆனில் தூதரை பற்றி என்ன சொல்கிறான், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணம் நலன்களை பற்றி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற சில ஹதீஸுகளை, சில வசனங்களை முன்னிறுத்தி நாம் விஷயங்களை பேசினோம். இன்றைய தினம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எத்தகைய பண்புக்குரியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய சிறப்புக்குரிய ஒரு பண்பாளராக இருந்திருக்கிறார்கள் என்பதை, அவர்களோடு பணிபுரிந்த 10 ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய பணிகளை செய்த ஊழியராக இருந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், 10 ஆண்டுகள் நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு பணிபுரிந்திருக்கிறேன், அவர்களுக்கு ஊழியம் செய்திருக்கிறேன், ஆனால் அவர்கள் ஒரு தடவை கூட லம் யகுன் ஃபாஹிஷன் வலா முத்தஃபாஹிஷா, மானக்கேடான அருவறுக்கத்தக்க கேவலமான வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் பேசியதாக நான் கேட்கவே இல்லை என்று சொல்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. 10 ஆண்டுகளில் ஒரு தூதருக்கு கீழ் பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியர் சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு நாள் கூட அவர்கள் அருவறுக்கத்தக்க வார்த்தை பேசியதாக நான் கேட்டதில்லை. ஒரு தடவை கூட அல்லாஹ்வுடைய தூதர் கேவலமான மோசமான வார்த்தைகளை பேசக்கூடியவராகவோ, அதை நடவடிக்கையில் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட நான் பார்த்ததில்லை இந்த 10 ஆண்டுகளில் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் செய்தியாக பதிவு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அனசே ஒரு வேலையை கொடுத்து விட்டு இந்த வேலையை ஏன் நீ செய்யவில்லை, ஏன் நீ செய்தாய், இப்படி ஏன் இவ்வாறு செய்தாய், ஏன் இவ்வாறு செய்யவில்லை என்று கடிந்து கூட என்னிடம் பேசியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை நோக்கி மக்கள் பேசக்கூடிய சி உஃபின் என்ற வார்த்தையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்னை நோக்கி பயன்படுத்தியதில்லை. இது இன்றைக்கு முடியுமா?
வரலாற்றிலேயே ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சிறந்த ஒரு சுபச்செய்திக்குரியவராக வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கீழ் இருக்கக்கூடிய ஒருவருடைய பதில் இப்படி சி என்று கூட சொன்னதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மா வரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் கீழ் வேலை செய்யக்கூடிய ஒருவரை அடித்ததும் இல்லை, திட்டியதும் இல்லை, ஏன் இப்படி செய்தார், ஏன் இவ்வாறு செய்யவில்லை என்று கடிந்து கேட்டதும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் செல்லமாக திட்டுவதாக இருந்தால் ஹதீஸ்களை பார்க்கிறோம், ரஹீம அன்ஃபு அன்ஃபுக்க, உன் மூக்கு மண்ணில் படட்டும், உன் மூக்கு மண்ணில் படட்டும், நீ இழந்து விட்டாய், இது மாதிரி சில சில விஷயங்களை ஒரு ஒரு சிலேடையாக ஒரு பொதுக்கருத்தாக செல்லமாகத்தான் பேசுவார்களே தவிர சபிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்னை திட்டக்கூடியவராக இதுவரைக்கும் இருந்ததில்லை, எந்த கீழ் ஊழியரை அடித்ததாக கூட இல்லை என்றெல்லாம் மிகச்சிறந்த ஒரு செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அருமையான பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் கீழ் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் 10 வருஷம்லாம் வேண்டாம், ஒரு நாளில் முதலாளி யாருங்கிறத சொல்லிடுவான். அவன் ஒரு முதலாளியா? அவன் கீழே வேலை செய்கிறதுக்கு நான் ஊரை விட்டே ஓடிடலாம் அந்த நாட்டை விட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? எப்போ வாயை திறந்தாலும் என்னை திட்டாமல் இருந்ததே இல்லை. எனக்கு இன்ன வரைக்கும் பல பேர்களை பார்க்குறோம், 6 மாதம் சம்பளம்னு வந்து சேரலை அப்படிங்கிறான். நல்லா பாதுகாக்கணும். என்னை கண்டாலே என்னை வெறுப்பான் என் முதலாளி. அவன் என்னை திட்டாமல் அடிக்காமல் இருந்ததே இல்லை ஒரு காலமும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நபராக தான் நான் பார்த்துருக்குறேன் என் முதலாளி அப்படின்னு சொல்லி தன் மேல் இருக்கக்கூடிய ஒரு முதலாளியை, பணம் தரக்கூடியவரை, தனக்கு தொழில் தரக்கூடியவரை, தன்னுடைய பாஸை இன்றைக்கு சமூகத்தில் எப்படியெல்லாம் மேல் உள்ளவர்களை அவர் கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள், அடிமைப்படுத்துகிறார்கள், எவ்வளவு இழிவாக அவர்களை கருதுகிறார்கள், அவர்களை கொஞ்சம் கூட மனிதனாக கூட மதிக்காமல் அவனை ஒரு சீ போடா வாடா என்று அசிங்கமாக கேவலமான வார்த்தைகளை எல்லாம் சொல்வதை நாம் இன்றைக்கு நிறைய செய்திகளை கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். ஆனால் மிக மிக ஒரு வரலாற்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இப்படிப்பட்ட ஒரு பண்பாளரை நாம் பார்க்கவே முடியாது சகோதரர்களே. அவ்வளவு ஒரு சிறந்த தோழராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறார் என்றால், லம் அரா பஅதஹு வலா கபலஹு, இந்த ஹதீஸ் எப்படி பதிவு செய்வார்கள், லம் அரா பஅதஹு வலா கபலஹு மிஸ்லா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் 3551வது ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களே சொல்கிறார்கள், இதற்கு முன்பும் ரசூலுக்கு முன்பும் அவர்களுக்கு பின்னாடியும் அவரை போன்று ஒருவரை நான் பார்த்ததில்லை. இப்படியும் எத்தனை பேர் நான் பார்த்துருக்கிறேன், அவங்க பின்னாடி நான் பல பேரை பார்த்துருக்கிறேன். அப்போ பின்னாடினா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சின்ன வயசு, அதுக்கப்புறம் நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அவர்களை போன்று ஒருவரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுபஹானல்லாஹ் அவர்களுடைய அந்த பண்பை நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறார்கள். நாம் வரலாற்றிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளில் அவருடைய குணங்களை நாம் இன்றைக்கு எடுத்து பார்த்தால் ஒரு தலைவர் எப்படி இருக்கணுங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஒருத்தன் கீழே வேலை செய்கிறவன் எப்படி நடக்கணும், நடத்தி கொள்ளணும், அவரை எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறத எப்போவுமே அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஜாபிர் பின் சம்ரா, ஜாபிர் பின் சம்ரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், எதுக்குருன் அஷியா உம்மின் அம்ரில் ஜாஹிலியா, நாங்கள் ஜாஹிலியாவுடைய காலத்துடைய சில விஷயங்களை, சில பேச்சுக்களை நாங்கள் பேசி கொண்டிருப்போம். ஹக்கூன அல்லாஹ், நாங்கள் அவர்கள் சிரிப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் சிரிப்பார்கள், நாங்களும் நல்ல ஹக்கூன நாங்களும் சிரிப்போம். ஃபயத்தபஸ்ஸமு மஅஹும் இதா லஹிக்கு, அவர்கள் சிரித்தால் நாங்கள், அவர்கள் சிரித்தால் அந்த சிரிப்பு எப்படி இருக்கும்னா புன்முறுவலாக இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப பார்ப்பதற்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபயத்தபஸ்ஸம் தபஸ்ஸும் சொல்லுவாங்கள்ல, அந்த புன்முறுவலோடு அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் லைட்டாக சிரிப்பாங்க. ரொம்ப அல்லாஹ்வுடைய தூதர் கடவாய்ப்பற்கள் தெரிந்த அளவுக்கு சிரித்தது வரலாற்றில் ஒரு 3 அல்லது 4 சம்பவம் தான். நார்மலாக சிரிச்சிருக்கிறாங்க. அந்த சிரிப்பு கூட எப்படி இருக்குன்னு ஹதீஸில் நம்ம பார்க்குறோம்னா அப்படி ஒரு புன் சிரிப்பாக, அதை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி, அவர் புன் சிரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சிரிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களோடு, யாரோட, சஹாபாக்களோடு சேர்ந்து இருக்கிற போது இதை வெளிப்படுத்தியதை நாங்கள் அறிகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஹதீஸ்களை நம்ம ஜாபிர் பின் சம்ரா ரலியல்லாஹு அறிக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு சிறந்த ஒரு நபியாக, ஒரு தலைவராக, ஒரு ஜனாதிபதியாக, ஒரு அமீராக, ஒரு உம்மத்துடைய சிறந்த ஒரு ஹலீஃபாவாக, என்ன பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எந்த அரசன் எந்த மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து விட்டால் அவரை கொஞ்ச நேரம் அமர்ந்து சந்தித்தாலே அவர்களை பற்றிய கருத்தை, இப்படியெல்லாம் முஹம்மதை நான் பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தூதருடைய பண்பை நாம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். எந்த மதீனாவில் ஒரு அடிமை அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து அழைத்து என்னோடு வாருங்கள் முஹம்மதே என்று சொன்னாலும்,
அடிமை நீ எப்படி என் கையை பிடிக்கலாம், நீ எப்படி என் கரத்தை பிடிக்கலாம் அப்படின்னு ரசூலா கேட்க மாட்டாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடிமை அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து என்னோடு வாருங்கள் முஹம்மதே என்று அழைத்தால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேச்சும் பேசாம அவருக்கு பின்னாடி அப்படியே போவாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஒரு அடிமை சாதாரண மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணநலன்களை பற்றிய செய்திகளை நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒருவரை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்து விட்டால், வஜிகன் அவருடைய முகத்தை முன்னோக்கி சந்திப்பதாகிவிட்டால், அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் முகத்தை திருப்பினாலும் கூட பேசுபவர் முன்னாடி நின்று பேசக்கூடியவர் முகத்தை வேறு பக்கம் திருப்பி பேசும்போதே ரசூலை பார்த்து பேசும்போது இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு அப்படி இடது பக்கம் திரும்பிக்கிறாரு. ஆனால் அவர் பேசக்கூடிய எதிர்தரப்பாளர் எப்படி பேசினாலும் சரி அந்த பேசக்கூடியவருடைய முகத்தை ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க திரும்ப மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஒருத்தர் பேசும்போது அவருடைய முகத்தை பார்த்து நீங்கள் பேசுங்கிறாங்க, அவன் பேசுகிற யார் பேசுகிறாங்களோ அவனை நீங்களும் பாருங்கள், நீங்களும் அவரை பார்க்கணும் அவரும் உங்களை பார்க்கணும். ஒரு தலைவர் ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தலைமையாக இருக்கக்கூடியவங்கள சில இடங்களில் பார்க்க போனால் என்ன நடக்குது அப்படி அவர் உட்காந்துருப்பார் அப்படி சேரில் அப்படி அப்படி சுழலில் ஒரு 8-10 ரூமில் அப்படி உட்காந்து அப்படி அழகாக அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பார். ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நஷ்டத்தில் மக்கள் வந்து அந்த பொறுப்பாளர்களை அந்த தலைவர்களை தங்களுக்கு உள்ள அந்த உரிமை படைத்தவர்களை சந்திக்கிறதுக்கு வந்தால் அந்த மனுவை பார்ப்பாங்க, அந்த பேச்சு எழுத்த பார்ப்பாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லலாம் மாட்டார். அப்படி பார்த்துட்டு அப்படி போட்டுட்டு சரி அவன் அவங்க உட்காந்துருப்பான், அவன் முன்னாடி தான் உட்காந்துருப்பார், அந்த உட்காந்துருக்கக்கூடியவரை நேரடியாக முகத்தை கூட பார்க்குறது இல்லை, அப்படி வேறு பக்கமாக திரும்பிட்டு சரி நீங்கள் பார்த்துங்க பாய் நான் நாளைக்கு என்னன்னு சொல்லிடுறேன் நீ கிளம்புங்க ஏன்னா அப்படின்ட்டு போயிடுது. அந்த 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 அவரை பார்த்து ஒரு உங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியுது, கவலைப்படாதீங்க எல்லாம் உங்களுக்கு அருள் செய்வான், இறைவன் உங்களுக்கு போதுமானவன், இந்த மாதிரி சிரமம் எல்லாருக்கும் வரக்கூடியது தான், இது என்ன இது நாங்கள் ஆலோசனை பண்ணி சரியாக நாங்கள் சொல்லிடுறோம், என்னால் ஆனால் என்ன உதவி உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சு தீர்த்திடுறேன், எந்த நேரத்திலும் சிரமப்படாதீங்க கண்டிப்பாக இறைவன் சிறப்பாக்கி வைப்பான், ஒரு நீங்கள் செய்கிற வேலையை சொல்கிறதுக்கான உதவியை செய்கிறது ரெண்டாவது, அந்த வந்தவரை முகம் பார்த்து பேசுவது ஒரு சுன்னா. நம்ம கொள்கையை பேசுகிறோம், நம்ம மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோட்பாடுகளை சமூகம் இன்றைக்கு பேசுகிறது, பிரம்மாண்டமான முறையில் இன்னைக்கு மார்க்கத்துடைய வளர்ச்சிகள் மேலோங்கி போறதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சுன்னா இதுவும் சுன்னது இதுவும் சுன்னா வழிமுறை, இந்த வழிமுறையை கூட நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒருத்தரை பாருங்க, லா தஹ்திரன்ன மினல் மஅரூஃபி ஷய்யன் வலவ் அன் தல்க அஹாக பி வஜ்ஹின் தலீக் قال رسول الله صلى الله عليه وسلم தன் சகோதரனை இன்முகத்தோடு சந்திப்பது உள்பட எந்த ஒரு நல்லறத்தையும் என்ன செஞ்சிடாதீங்க, லேசா எண்ணிடாதீங்க. ஒருத்தரை நேரடியா பார்த்து அவரை புன்முறுவல் பூர்ப்பது கூட என்னது சதக்கா தர்மம். எப்போ ஏற்பட்ட வார்த்தை பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பாருங்க, அத்தபஸ்ஸுமு சதக்கா, ஒருவரை ஒருவரை பார்க்கிற போது ஏற்படக்கூடிய அந்த புன்முறுவல் கூட தர்மம். எப்பவும் கடுகடுத்து எப்பவும் கோபமாவே அப்படி மூஞ்ச அப்படி இறுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, இருக்கக்கூடாது. அவரை பார்க்கிற போது ஒரு புன்முறுவல், ஒரு சிரிப்பு, ஒரு ஆனந்தமான அந்த அவர் 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 வெல்கம் பண்ணுறது, அவரை உட்கார வச்சு அரவணைத்தல், அந்த நபர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அதே நேரத்தில் பாருங்கள் சமூகத்தில் எல்லாம் பாதுகாக்கணும் இல்லை மாஷா அல்லா, கொஞ்சம் பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் ஒரு பிரம்மாண்டமான பொறுப்பு வகித்தவர்கள் அப்படி ஒருத்தரை சந்திக்கிறதா இருந்தால் அவருக்கு முழு மரியாதை கொடுக்கப்படும் சமூகத்தில் பார்க்குறோம். அவரை உட்கார வைக்கிறது என்ன, அவரை வெல்கம் பண்ணுறது என்ன, அவர் வெல்கம் ஜூஸ் கொடுக்கறது என்ன, அவரை உட்கார வச்சு எல்லாரையும் சந்தித்து அரவணைத்து இதெல்லாம் இவர் பாருங்கள் யார் தெரியுமில்ல இவர் என்னார் அப்படின்னு சொல்லி அவருக்கான அந்த அந்த அறிமுகப்படுத்துவது என்ன, இதெல்லாம் சும்மா சர்வ சாதாரணமாக பயங்கரமாக நடக்கும். ஏன் உள்ளே வந்து பார்க்க வந்தவர் பணத்தாலும் பதவியாலும் நாட்டிலும் ஊரிலும் குலத்தாலும் குடும்பத்தினாலும் உயர்ந்தவர், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தப்போ அவரை பார்க்காம அப்படி திரும்பிட்டு சே போங்க பாய் நான் பார்த்துக்கிறேன் அந்த விஷயத்தை முடிச்சுக்கிறோம் நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கங்க உங்கள்கிட்ட நான் இன்னொரு ஆள் உங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அவர் உங்களை ஃபாலோ பண்ணுவார் போயிட்டு வாங்க. சர்வசாதாரணமாக உங்கள் என்னால் முடியலை நான் கொஞ்சம் பொறுப்பில் இருக்கிறேன், இதை நான் இன்னொருத்தருடைய சகோதரர் பார்ப்பார் அவர் இந்த விஷயத்தை முடிச்சு தருவாருங்கிற அழகா மிக பணிவா ரொம்ப அன்பா பேசலாம். ஆனால் ஒரு பெருமை கொண்டு அந்த ஒரு கர்வம் அந்த இருப்பிடம் அந்த உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த அறை அந்த பொறுப்பு வந்து ஒரு பெருமையை ஏற்படுத்தி அவர் பார்த்துக்குவாரு எல்லாம் நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு பேசக்கூடிய தலைவராக முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததே இல்லை. வந்தவர் முகத்தை பார்த்து பேசினால் அந்த முகத்தை பார்த்து பேசக்கூடிய வந்தவர் அவர் வேறு பக்கம் எந்த பக்கம் முகத்தை திருப்பினாலும் சரி அந்த வந்தவரை நோக்கியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இருக்கும். இப்போ ஏற்பட்ட பண்பு யார்கிட்ட இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்,
இருக்கவே இருக்காது. அல்லாஹ்வுடைய இல்லா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவ்வளவு சிறந்த பண்பாளர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஒரு பண்பை பாருங்கள், ஒருவரை ஒருவர் சந்தித்தால் என்ன செய்கிறோம், அவரை சந்தித்து சலாம் சொல்லுவோம். மிகச்சிறந்த ஒரு சுன்னா. இந்த சுன்னா இன்னைக்கு மண்ணா போயிட்டுங்கிறத நம்ம நிறைய எல்லாம் பாதுகாக்கணும், கவனிச்சுட்ருக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கப்படுகிறது, அய்யுல் இஸ்லாமி அஃதல், இஸ்லாத்திலேயே ரொம்ப சிறந்த ஒரு செயல், மிகச்சிறந்த ஒரு நல்ல செயல் எது யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வார்கள், மிக தெளிவாக சொல்வார்கள், ஒருவரை பார்த்து விட்டால் நீங்கள் அவருக்கு சலாமை சொல்லுங்கள். ஓ துத்தஹிமு தஆம, அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உணவு கொடுங்க. எப்படி, அலாமன் அரஃப்த ஒமன் லம் தாரிஃப், அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீங்கள் உணவு கொடுங்கள், அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் என்ன செய்யுங்க, சலாமை சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு பண்பு பாருங்க. இந்த பண்பு நம்மள்கிட்ட இன்னைக்கு இருக்குதா? இந்த பண்பை இன்றைக்கு நாம் சரியாக கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறோமா? நீங்க அவரை பார்க்கிற போதே முகமலர்ச்சி ஒரு சதக்கா, அவரை சந்தித்தவுடன் சலாம் அது ஒரு சுன்னா, முக்கியமான ஒரு சுன்னா. அவரை சந்தித்ததற்கு பின்பு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அவர்கிட்ட நீங்க முசாஃபா செய்யுங்க. முசாஃபா செய்றீங்க, ஒரு சகோதரன் ஒரு சகோதரனை சந்திக்கிற போது முசாஃபா செய்கிற போது அந்த இருவரும் கரத்தை கொடுத்து, அந்த இருவரும் தம் கரத்தை கொடுத்து அந்த கரத்தை அவர்களுக்கு மத்தியில் எடுத்து அவர்கள் தங்கள் கரத்தை பிரிவதற்கு முன்பு, எடுப்பதற்கு முன்பு அந்த இருவரும் செய்த சிறு பாவங்கள் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ், இந்த பண்பு இன்னைக்கு நம்ம எங்கே பார்க்குறோம்? சலாம் எங்கே இருக்கு? வேண்டப்பட்டவனுக்கு சலாமு, வேண்டாதவனுக்கு சலாமே கிடையாது. அவனுக்கு அவனுடைய முகத்தில் நான் முழிக்க வேண்டுமா, இவனுடைய முகத்தில் நான் விழ வேண்டுமா என்று சொல்லி என் நண்பன் என் சகோதரன் ஒன்றாக ஒரே நேரத்தில் பழகியவர்கள், ஒரே காலத்தில் வேலை செய்தவர்கள், சமகாலத்தில் பணி செய்த ஊழியர்கள், சமகாலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்க சமூகத்திற்காக பணி செய்தவர்கள், ஒரு சின்ன விஷயத்திற்காக லைட்டாக ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துவிட்டால், அவரை பார்த்தாலே அவர் இந்த தெருவில் வந்தால் அவன் அந்த 10வது நம்பர் தெருவில் போய் முக்கில் ஒளிஞ்சு அந்த பக்கமாக போயிடுறது. நல்லா பாதுகாக்கணும். அவர் வந்துவிட்டால் அவரை வெறுப்பது, அவனை பார்க்காமலேயே என்னை நான் தவிர்த்து கொள்ளுதல், அப்படியே ஒருவர் பார்த்து விட்டால் கூட அது பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய வேதனையாக கருதி, ஆகா இவன் மூஞ்சில முழிச்சிட்டமா அப்படின்னு நினைக்கிறது. நல்லா பாதுகாக்கணும். இது யாருடைய பண்பு? இது யார் சொல்லி தந்த இஸ்லாம்? சலாமை சொல்ல போனால் கூட இவன் நமக்கு சலாம் சொல்றான் நினப்பு. நான் தான் அவன் பேசாமல இருக்கேன், நான் அவன்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், நான் அவங்ககிட்ட வந்து கோபத்தில் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியதானே செய்யுது, திருப்பி என்னை சந்திக்கும் போது ஏன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறான் அப்படின்னு ஒரு எண்ணம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சிறந்த மனிதர் யார் என்றால், ஒருவருக்குள்ளே பிணக்குகளும் பிரச்சனைகளும் வந்துவிட்டு ஒரு சகோதரருக்கு மத்தியில் இருவருக்கு மத்தியில் வந்துவிட்டால், எவர்கள் மன் பத அபிஸ் சலாம், யார் சலாமை கொண்டு முதல்ல ஆரம்பிக்கிறானோ அவன் தான் சிறந்தவன், நான் முந்திக்கிறேன் அப்படின்னு அவன் முந்துவான். பிறர்கள் எது நினைத்தாலும் பரவாயில்ல, நான் முந்தன் நினைக்கிறான் பாருங்க, நல்ல பண்பு, சிறந்த பண்பு. ஆனால் இவன்கிட்ட சலாமே சொல்லக்கூடாது, இவன் நமக்கு சொல்லிட்டா நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும், எனவே இவருடைய முகத்திலே முழிக்கக்கூடாது என்று சொல்லி எங்கேயோ ஒரு ஓரமாக ஓடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கும் சமூகத்தில் எட்டி பார்க்கிறது. இது கேவலமான மோசமான குணம், நல்ல குணத்திலே இல்லை, இது மூமினுடைய பண்பே இல்லை என்பதை இஸ்லாமிய தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லித்தருகிறது. சமூகத்தில் நாம் இப்படிப்பட்ட ஒரு பண்பை, இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பக்குவத்தை இந்த உலகத்திற்கு காட்டி தந்த மார்க்கம் இஸ்லாம். எதிரியாக இருந்தாலும் சரி, பார்க்கிற போது ஒரு சின்ன புன்முறுவலாவது பூர்க்க வேண்டும், எனக்கும் அது படிப்பினையாகத்தான் இஸ்லாம் சொல்லித்தருகிறது. ஆக இந்த நிகழ்வை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சிறந்த படிப்பினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு காலமும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் முகத்தை பார்த்துத்தான் பேசுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அடுத்து பாருங்க இன்னொரு ஹதீஸ். அந்த அந்த ஒருவர் சந்திக்கிற போது இருவருக்கு மத்தியில் முசாஃபா செய்கிற போது வந்தவர் கையை கொடுத்து முசாஃபா செய்தவர் அவர் கரத்தை எடுக்காத வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்ச மாட்டாங்க, கையை விட மாட்டாங்க, அப்படி பிடிச்சிக்கிறாங்க, அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்தவர் அப்படி கையை அவரா உருவுற வரைக்கும், எடுக்கிற வரைக்கும், கலற்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கையை அந்த நல்ல ஸ்ட்ராங்காக அழுத்தமாக பிடிச்சிருப்பாங்க இருக்கி என்று ஹதீஸில் வருகிறது. கையை கொடுக்கறதுலே இன்னைக்கு நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை. கையை கொடுக்கறதுலையே இப்போ கொரோனால கையை கொடுக்க வேண்டான்ட்டான், அது வேற பெரிய விஷயம். நீ கையை கொடுக்காதீர்கள், சேர்ந்து நிற்காதீர்கள், சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ செய்யுங்கள் அப்படின்லாம் ஒரு நிறைய உபதேசங்களை ஓட்டிகிட்டு இருக்கு, அது வேற விஷயம்.
கரத்தை பொதுவாக நார்மலாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட கரத்தை நீங்கள் கொடுத்தால் அந்த கையை கொடுப்பதில் கூட கஞ்சத்தனத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி லைட்டாக தொட்டும் தொடாமல் அப்படி லைட்டாக எப்படி கொடுக்குறது, சிலர்கள் அப்படி லைட்டாக அப்படி தொட்டும் தொடாமல் இப்படி பிடிக்கிறது, சிலர்கள் இப்படி பிடிக்கிறது, ஏன் இப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இழுத்து பிடுங்கலாம், பிடிக்கிறதுல என்ன கஞ்சத்தனம், அது அதை அதை கையை அப்படி முசாஃபா செய்கிற சுண்ணத்தை கூட அப்படி பட்டும் படாமல் அப்படி லைட்டாக கையை டச் பண்ணிட்டு போகிற அந்த தொட்டும் தொடாமல் போகக்கூடிய பண்பை கூட இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அல்லாஹுடைய தூதருடைய பண்பை பாருங்கள், வந்தவர் கரத்தை எடுக்காத வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கரத்தை எடுக்க மாட்டார்கள், பிடித்து அழுத்தமாக வைத்திருப்பார்கள். அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு அஹ்லாக்கில் ஒரு பண்பில் ஒரு சிறந்த மாமனிதரை நாம் யாரையும் பார்க்க முடியாது. சுபஹானல்லாஹ், எந்த தலைவரையும் நாம் இதுவரைக்கும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட தலைமைத்துவத்திற்கான சிறந்த தகுதி வாய்ந்த ஒரு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹ் அன்ஹா அறிவிக்கிறார்கள், எப்படிப்பட்ட வார்த்தை அறிவிக்கிறாங்க பாருங்க, மா கான அஹதுன் அஹ்சன குலுக்கன் மின் ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை விட குணத்தில் ஒருவரை நான் யாரையும் பார்க்கல. மனைவி யார் அறிவிக்கிறா, ஒரு கணவனுடைய பிரச்சனை என்ன, ஒரு கணவன்கிட்ட என்ன குறை இருக்குது, ஒரு கணவன் யார், அவனுடைய பஞ்சாயத்து என்ன, அவன் எப்படி நம்மோடு நடப்பான் அப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும், நண்பர்களை விட, தாயை விட, தகப்பனை விட, நண்பர்களை விட, மற்றவர்கள்லாம் விட யாருக்கு தெரியும். அதிகமான நேரம் நம்மோடு நேரத்தை காலத்தை கழிக்கக்கூடியவள் யார், நம்முடைய மனைவி. அந்த மனைவி ரிப்போர்ட் செய்கிறாங்க பாருங்கள், உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, மா கான அஹதுன் அஹ்சன குலுக்கன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா தஆஹு அஹதும் மின் அஸ்ஹாபிஹி வலா மின் அஹ்லி பைத்திஹி இல்லா கால லபைக் இல்லா கால லபைக். பாருங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை போன்று அழகிய குணமுடையவரை நான் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. எந்த அளவுக்கு என்றால், அவருடைய தோழர்கள் யாராவது, அவங்க நண்பர்களை யாராவது தோழர்கள் அழைத்தாலோ, அல்லது அவருடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரை யார் ரசூலல்லாஹ் என்று பெயர் சொல்லி அழைத்தால் கூட, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன, லபைக். என்ன அர்த்தம், இந்த வந்துட்டேன். சுபஹானல்லாஹ், இந்த வார்த்தையை ரசூலல்லாஹ் மனைவிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதே வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபா கண்மணிகள்கிட்ட யூஸ் பண்ணுவாங்க, லபைக், இந்த வந்துட்டேன், இந்த வந்துட்டேன். இந்த கண்ணியமான வார்த்தையை தவிர வேறு ஒன்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்த மாட்டார்கள். ஏன் கூப்பிடுறான், இந்த வெறுப்பு இருக்காது. இந்த நேரத்தில் ஏன் அழைக்கிறார்கள், வெறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் காட்ட மாட்டாங்க. சிலர்களை அழைப்பதையும் விரும்ப மாட்டாங்க. சிலர்களை அழைக்கக்கூடிய நேரத்தையும் முகத்தையும் பார்த்து அவன்கிட்ட ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் நினைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு அப்படி தானே இல்லையா, அவர் என்ன கண்டிஷன் இருக்கார், தலைவர் எப்படி இருக்கார், டென்ஷனாக இருக்காரோ, கேட்டுட்டு தான் போகிறான், ஃபோன் அடிக்கிறான், தலைவர் சந்திக்கலாமா, ஆஃபீஸ் ஆஃபீஸில் தானே இருக்காரு, ரைட், ஆமாம், கட்சி ஆஃபீஸில் இருக்காரு, இல்லை எங்கே இருக்கிறாரா, அங்கே தான் ஆஃபீஸில் இருக்கார், வீட்டில் இல்லை, வீட்டம்மாவில் இருந்தாலும் சண்டையாக தான் இருக்கான், வீட்டம்மாட்டை இருந்தாலும் பஞ்சாயத்து தான் இருக்குது, இப்போ ஆஃபீஸில் இருக்காப்புல, ஆஃபீஸில் கோபமாக இருக்காரா அல்லது நார்மலாக இருக்கிறாரா, இப்போ கொஞ்சம் பார்த்ததில் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா சைக்கிள் கேப்பில் உங்கள் மேட்டரை முடிச்சுட்டு போயிடலாம். ஓடிக்கிட்டு இருக்கு நாடுகளில், அல்லாஹு அக்பர். எந்த நேரமும் எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் சந்திக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரை எந்த நேரமும் நீங்கள் புன்முறுவலோடு சந்திக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நேரமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை ஒரு சாதாரண நபர் கூட பார்க்கலாம், சந்திக்கலாம். அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த பண்புக்குரியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் அழைத்தால் உடனே பதில் சொல்வார்கள், லபைக், இந்த வந்துட்டேன் அப்படிங்குவாங்க, இந்த வந்துட்டேன். ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதராக அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒரு குணத்திலும் அவருடைய பண்பிலும் நாங்கள் குறை காண முடியாது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். பாசத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பது கூட கொஞ்சம் பெருமையாக, கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் தூக்கி, தலைவா, தான தலைவா, தன்மான சிங்கமே, புரட்சி புயலே, எழுச்சி நாயகனே, நீர் இல்லை என்றால் தமிழகமே இல்லை, என்னெல்லாம் என்னெல்லாம் பேனர்களில் போட வேண்டியிருக்கு, என்ன அழைப்பெல்லாம் அழைப்ப வேண்டியிருக்கு, ஐயா நீங்கள் விடிவெள்ளி, நீங்கள் வழிகாட்டி, ஆமாம், எக்கச்சக்கமான வார்த்தைகளை போட்டு அப்படி தலைவரை குளிர வைக்கிறாங்க. அப்படி தலைவர் அப்படி குளிர்ந்துட்டாருன்னா அப்படியே ஒரு ஒரு ஃபோட்டோவை போட்டு அப்படி நின்றுட்டாருன்னா மஷா அல்லாஹ் அப்படி சந்தோஷப்பட்டுருவாப்புல தலைவர். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு காலமும் இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்ல என்ன செய்யலை, இந்த மாதிரியோ இது மாதிரி வேறு வேறு அவங்க காலத்தில் வார்த்தையை சொல்லுவாங்கள்ல பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், கால் சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் கேட்டேன், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், லா துத்ருனி கமா அத்ரத் நசாரா இப்னு மரியம், மரியமுடைய குமாரர் யார்,
மரியமுடைய குமாரரை யாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள் கிறித்தவ சகோதரர்கள் கிறித்தவ மக்கள் எப்படி ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்களை ரொம்ப புகழ்ந்து ரொம்ப உயர்த்தி அவர்களை புகழ்ந்து பேசி உயர்த்தினார்களோ அதுபோன்று என்னை நீங்கள் பெருமை பாராட்டி என்னை உயர்த்தி பேசாதீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எப்படி சொல்ல வேண்டுமாம் என்னை ஃபஇன்னமா அன அப்துஹு ஃபகூலு அப்துல்லாஹி வரசூலி நான் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அப்துல்லாஹி வரசூலா அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்கள் என்ன அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்கள் என்னை ஒரு காலமும் நீங்கள் அவருடைய அடிமை என்ற வார்த்தையை தவிர்த்து வேறு எந்த வார்த்தையை நீங்கள் எனக்காக நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள் அந்த வார்த்தையை நான் அங்கீகரிக்கவில்லை எனக்கு அது பிடிக்கவில்லை அந்த வார்த்தைக்குரியதாக நான் நிச்சயமாக தகுதி வாய்ந்தவன் இல்லை என்னை அப்படி பேசாதீர்கள் என்று யார் சொல்கிறா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க அடுத்து பாருங்க இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் 12551 ஹதீஸில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அந்த ஹதீஸை அன்ன ரஜுலன் இந்த ஹதீஸை ஸஹஹுர் அல்பானி ஃபி ஸஹீஹா 1997 ஹதீஸ் நம்பரில் தன்னுடைய ஸஹீஹா என்ற கிதாபில் ஷேக் அல்பானி ரஹமமுல்லா அந்த ஹதீஸை ஸஹீஹாக்கி இருக்கிறார்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மனிதர் அன்ன ரஜுலன் கால யா முஹம்மத் ஒரு மனிதர் வருகிறார் யா முஹம்மத் யா சையிதனா வபன சையிதினா வ ஹைரனா வபன ஹைரினா எப்படி எங்கள் தலைவரே எங்கள் தலைவரின் மகனே வந்து அவர் புகழ்றார் அப்படி புகழ்றார் இப்போ சொன்ன கொஞ்சம் முன்னாடி அப்படி புகழ்ற மாதிரி தூக்கு தூக்கு தூக்குறார் யார நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கள் தலைவரின் மகனே எங்கள் சிறந்தவரே எங்கள் சிறந்தவருடைய மகன் முஹம்மதே தலைவா அப்படின்னு சொல்கிற வார்த்தை அது செய்யுதுனா எங்கள் தலைவரே அப்படின்னு ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஐயுஹன்னாஸ் சொல்கிறாங்க பாருங்கள் யார் இப்படி சொல்ல முடியும் இதற்கு உடனே மறுப்பு தெரிவிக்கணும் கொஞ்சம் நேரம் தெரிவிச்சுக்கலாம் இந்த நேரத்தில் மக்கள் அதை ரசிக்கிறாங்க இந்த வார்த்தையை இப்போ மக்கள் அதை விரும்புகிறாங்க இந்த நேரத்தில் இந்த சிறப்பான வார்த்தையை அவன் சொல்லி கொஞ்சம் பேசட்டுமேன்னா அப்படி நிப்பாட்டி அதை அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு நீ சொல்லு தலைவா நீ இன்னும் கூட கொஞ்சம் ரெண்டு மூணு அதிகமாக சேர்த்து பேசு அப்படின்லாம் ரசூலா வெயிட் பண்ணலை டக்குன்னு கண்டிக்கிறாங்க பாருங்கள் உடனே அந்த இடத்துலயே யாயுகன்னாஸ் ஓ மக்களே அலைக்கும் பி தக்குவாக்கும் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் இறை அச்சத்தை கொண்டு நான் உங்களுக்கு கடமையாக்குகிறேன் அச்சத்தை ஏற்படுத்துகிறேன் லா யஸ்தஹவி என்னக்கும் ஷைத்தான் நீங்கள் பேசக்கூடிய இந்த பேச்சினால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த செய்கையினால் உங்களை ஷைத்தான் மிகைத்து விட வேண்டாம் இந்த வார்த்தை ஷைத்தான் வந்து உங்களை அப்படி என்னையும் ஷைத்தான் வழிகெடுத்துருவான் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படி விரும்ப வச்சிருவான் நீங்களும் ஷைத்தானுக்கு இடம் கொடுத்துடாதீங்க உங்களை ஷைத்தான் மிகச்சிராம பார்த்துக்குங்க அல்லாஹ் வஞ்சு கொள்ளுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது சொல்லுவார்களா நான் சொல்லுவேனா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள் நான் யார் தெரியுமா அன முஹம்மது இப்னு அப்துல்லாஹி அப்துல்லாஹி வ ரசூலா நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல்லாவுடைய மகன் என் வாப்பா அப்துல்லா அவருடைய மகன் முஹம்மத் நான் வல்லாஹி மா உஹிப்பு அன் தர்ஃபஊனி ஃபௌக மன்சிலத்தி அல்லதி அன்ஸலனி அல்லாஹ் அல்லாஹ் என்னை எவ்வாறு கண்ணியப்படுத்தினானோ அல்லாஹ் என்னை எவ்வாறு எனக்கான கண்ணியத்தை தந்திருக்கிறானோ என்னை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறானோ அந்த அந்தஸ்தை விட நீங்கள் என்னை மேலே உயர்த்துவதை நான் ஒரு காலம் விரும்ப மாட்டேன் வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக மா உஹிப்பு நிச்சயமாக நான் விரும்பவே மாட்டேன் அன் தர்ஃபஊனி என்ன நீங்க ரொம்ப உயர்த்துறது அப்படி நான் விரும்பவே இல்லை நான் விரும்ப மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் இப்போ நம்ம ரசூலுல்லாஹ் இப்போ ஹயாத்தா இல்லை இப்போ நம்ம செய்தினா ரசூலுல்லாஹ்னு சொல்றோம் சொல்லலாம் ஏன் ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க நீங்க அப்படி விளங்கிடக்கூடாது தப்பா இப்போ நம்ம செய்தினா ஓ ஹபீபுனா அப்படிதானே ஓ அமீர்னா எங்கள் தலைவர் எங்கள் செய்தினா எங்கள் தலைவர்னா நம்ம பயன் பேசுறோம் சொல்லலாம் ஏன் ரசூலுடைய மௌத்துக்கு பின்னாடி பேசிட்டு இருக்கிறோம் இது எப்போ நடக்குது நேருக்கு நேர முகத்துக்கு நேரம் உட்கார்ந்து பேசுகிற பேச்சு இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா ஒரு தடவை ஒருவரை முகத்துக்கு நேர நீங்கள் புகழ்கிற போது என்ன செய்யுங்க மண்ணள்ளி போடுங்கண்டாங்க ஒரு தோழர் ஒரு தோழரை புகழ்ந்து பேசுகிறார் நீ அவனுடைய முதுகை என்ன செஞ்சிட்ட உடைச்சிட்டேங்கிறாங்க ரெண்டு பேர் ஒருவர் ஒரு புகழ்ந்து பேசுகிறாங்க அந்த புகழ்ந்து பேசுறத பார்த்துட்டு அந்த சகோதரனை நீ ரொம்ப ஓவரா புகழ்ந்து அவர் முதுகை நீ உடைத்து விட்டாய் சில இமாம்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் அவர் நன்மையை நீ இலக்க வச்சுட்ட
அப்படி பேசாதீங்க, அப்படி புகழாதீங்க. ஒரு ஒரு முகத்துக்கு நேர் அப்படி புகழ்ந்தால் அவர் முகத்துக்கு நேர் மண்ணை அள்ளி வீசுங்கள் என்றெல்லாம் யார் சொல்றா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு இல்லை. இப்ப நம்ம செய்யுதுனா வ ஹபீபுனா வ குத்வத்துனா வ ஹபீபுனா வ ரசூலுனான்னு எவ்வளவு நம்ம பேசலாம், ஆனா நேருக்கு நேராக ஒருவர் நீங்கள் புகழ்கிற போது அந்த புகழ்ச்சியை கூட அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு தகுதியா? நான் கேட்கிற கேள்விக்கு சரியா நம்ம சமூகம் வழங்கணும். செய்யுதுனான்னு சொல்வதற்கும் ஹைர்னான்னு சொல்வதற்கும் ரசூலுல்லாஹ்க்கு தகுதி இருக்கா இல்லையா? இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். இப்படிப்பட்ட வார்த்தை அகில உலகத்திற்கும் ஒட்டுமொத்த ஆலமீன்களுக்கும் உம்மை நாம் ஒரு அறுக்குடையாக தவிர அனுப்பவில்லை. அல்லாஹ் சொல்றான் ஒட்டுமொத்த ஆலம்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ரஹ்மத், ஒரு அருக்கிருபை, ஒரு அருக்குடை. அந்த அருக்குடைக்கு உண்டான தகுதிக்கு வாய்ந்தபடி ரஃபஅனா லக திக்ரக் அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம்? அலம் நஷ்ரஹ் லக்க ஸத்ரக் வவலஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ஸஹ்ரக் வரஃபஅனா லக்க திக்ரக். உம்முடைய புகழை உம்முடைய துதியை நாம் உயர்த்தி விட்டோம். வானளாவுக்கு அல்லாஹ் உயர்த்திருக்கான், அவன் உயர்த்திருக்கான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த புகழையும் அந்த பெருமையும். நாம் உயர்த்தலாமா? நல்ல உயர்த்தலாம். அந்த தகுதி ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கு. எல்லா தகுதியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. இருந்தபோதும் கூட வேண்டாம், இந்த பண்பு எனக்கு வேண்டாம், ஷைத்தானுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, அவன் உங்களை மிகச்சிராம பார்த்துக்குங்க, நான் அல்லாஹ்வுடைய அடிமையாகத்தான் இருக்க விரும்புகிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்களை ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மக்கள் அப்படி உயர்த்தி உயர்த்தி பேசி என்ன ஆகிட்டாங்க? ஈசா இப்னு மரியமை கடவுளாக்கி விட்டார்கள். அதுதானா ஈசா ஜீசஸ் இஸ் காட் அப்படிங்கிறான். அந்த கடவுள் அளவுக்கு எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான் யாரு? ஈசா. அவர் ஒரு காலமும் தன்னை வணங்க வேண்டும் என்று கடவுள் என்று அவர் சொல்லவே இல்லை. அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும். மிகச்சிறந்த ஒரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர் ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். தன்னை தூதராக கடவுளாக, தன் தாயை கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று, அன்னை மரியாளை கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் சொல்லவில்லை. வேதமும் சொல்லவில்லை. நம் வேதம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தௌராத் இஞ்சிலும் அந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. ஆனால் புகழ்ந்து புகழ்ந்து அவரை கடவுள் அளவுக்கு உயர்த்தி விட்டார்கள். என்னையும் அப்படி உயர்த்தி விடாதீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அளவுக்கு பாருங்க, தன்னுடைய வணக்கம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹம்து, அந்த மதஹ், அந்த சனா, அந்த புகழ், அந்த புகழ்ச்சி, அந்த சிறப்பு எல்லாவற்றையும் அவனுக்குரியது. அவனுக்குத்தான் அசனா அலைஹி அஹ்மது சுபஹானா. அவன்தான் புகழுக்குரியவன், அவன்தான் ஹம்தான், அவன்தான் சிறப்புக்குரிய புகழுக்குரியவன். எனக்கு அந்த புகழ் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. சபையில் வரும்போது சஹாபாக்கள் எந்திரிச்சிருக்கிறாங்களா இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு போன்ற தோழர்களை பார்த்து ஏன் எந்திரிச்சிங்க, நீங்கள் வர்றீங்கன்னு எந்திரிச்சேன் யார ரசூலுல்லாஹ். கண்டிச்சாங்க, கடுமையாக கோவப்பட்டாங்க. அன்னைக்கு மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் கோவப்பட்டதை நாங்கள் பார்த்ததே இல்லை. நான் வருகிற போது எழுவீர்களா? என் வருகைக்காக எந்திரிச்சு நிற்பீங்களா? பண்பை பாருங்க, நான் வருகிற போது நீங்கள் எழக்கூடாது. இப்படி எழுந்து எழுந்தால் ஒரு காலகட்டத்தில் எழுவீர்கள், மரியாதை என்று கொடுப்பீர்கள், வணக்கம் லெவலுக்கு கொண்டு போயிருவீங்க. இப்படித்தான் இதுக்கு முன்னாடி உள்ள தூதர்களை கொண்டு போனார்கள். மரியாதை கண்ணியம் என்ற பெயரில் அவர்களை வணக்கத்திற்குரியவர்களாக அந்த தீர்க்க தரிசிகளை இதற்கு முன் வாழ்ந்த சமூகம் ஆக்கிவிட்டது. அப்படி ஒரு காலம் என்னை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். நான் இனி வருகிற போது, சபைக்கு வருகிற போது நீங்கள் எழக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயமான கட்டளை போட்டார் என்ற செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ் ஷரீஃப்களை பார்க்கிறோம் என்றால், பாசத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட பண்பாளரைத்தான் ஒரு தலைவராக நமக்கு தந்திருக்கிறது மார்க்கம். இப்பேற்பட்ட ஒரு உஸ்வத்துன் ஹசனாவைத்தான், அழகிய முன்மாதிரியைத்தான் அல்லாஹ் நமக்கு ஒரு சிறந்த தலைவராக, அமீராக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த பண்பின் அடிப்படையில், இந்த சிறப்பின் அடிப்படையில் தான் ஒரு சமூகம் உருவாக வேண்டும், ஒரு உம்மத்து வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்குத்தான் தூதர் ரசூலுல்லாஹ் உடைய அந்த குணங்களை நாம் பார்க்கிறோம். இப்போது பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக. இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த பண்புகளை நாம் உள்வாங்கக்கூடிய நாம் இதை ஒரு செய்தியாக பேசுவதற்கு அழகாக இருக்கிறது, அல்லது கேட்பதற்கு ஒரு ஸ்டோரியாக, ஒரு வரலாற்று செய்தியாக போகிறது என்பது போன்று அல்லாமல், என்ன என்னிடம் இருக்கிறது, என்னிடம் உங்களிடம் என்ன குறைகள் இருக்கிறது, இந்த பண்பு நலன்களில் நான் என்ன குறைகளை வைத்திருக்கிறேன், என்னிடமிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த மாற்றத்தின் மூலம் இந்த உம்மத்திற்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, அதனால் இந்த சமூகத்திற்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன, அல்லாஹ்வின் மூலம் இந்த மார்க்கம் எப்படி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி வரப்பட்டு ஒரு சமூகமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதில் மிக குறிப்பான இந்த அஹ்லாக் என்ற குணநலன்களை சரியாக நாம்
நடைமுறைப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு இது மிக முக்கியமான ஒரு எழுச்சியாக மாறும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த பண்புதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம் மேலோங்குவதற்கும் பல பேர்கள் இஸ்லாத்தை நோக்கி கலிமாவை சொல்வதற்கு கூட தூதருடைய இந்த அஹ்லாக்கு பயன்பெற்றிருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளைய தினம் நாம் பார்ப்போம். ஏர்வாடி முஸ்லீம் ஜமாத் சார்பாக தொடர்ச்சியாக இந்த ரமதானுடைய வசந்தம் இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து இந்த சிறப்புக்குரிய தொடர் நிகழ்ச்சியை பார்த்து வாருங்கள், பயன்பெறுங்கள். அல்லாஹ்வுடைய அருளால் படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாக்குலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூரு ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.